Hi friends, welcome back to our channel Pondicherry Ponnu, Srivi, Paiyan. இன்னைக்கான வீடியோ என்னன்னு கேட்டிங்கனா இது ஒரு requested வீடியோங்க. அதாவது பிரைட் பண்ணி அந்த பிரைடை வச்சு ஹேர் பன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஹேர் பன் இல்லாமல் தலையை பின்னல் போட்டுட்டு ஹேர் பன் போட்டு காமிக்கணும்னாங்க. அந்த ஹேர் ஸ்டைல் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இது பேஸ் ஹேர் ஸ்டைல் என்னென்னா நார்மலாக வந்து கிளிப்பு போடாமல் சைடு பின் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேஸ் வந்து அதுதான். ஸோ வந்து அவ்வளோதான், இதை பாருங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இது பின்னல் போட்டுட்டு அப்படியே நான் வந்து கொண்ட போடுவேன், அவ்வளோதான். இன்றைக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் வந்து தாலி ஹேர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதை யூஸ் பண்ணும்போது ஹேர் நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்கும். வீக்லி ஒன்ஸு இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். என்னென்ன இன்க்ரீடியண்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கத்தாழை அலோவேரா எடுத்துக்கோங்க. அது வந்து அந்த எல்லோ கலர் லிக்விட் வந்து வடி விட்டுட்டு அதுக்கப்புறமா தோலோடவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதோட தேங்காய் பால், கொஞ்சமாக வந்து வெந்தயம், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இவ்வளோதாங்க. இந்த இன்க்ரீடியண்ட்டே போதும். இதை நீங்கள் எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு அதை நீங்கள் உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸாவது இதை யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஹேர் வந்து ரீக்ரோத்தாகவும் ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். நானும் இதை அடிக்கடி யூஸ் பண்ணுறது உண்டு. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கான டிப்ஸ். அதோட வந்து இந்த ஹேர் ஸ்டைலும் பாருங்கள். நான் பின்னல் போட்டுட்டு இப்போ அதை அழகாக ஒரு பிரைட் பண்ணுறேன். அவ்வளோதான். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ரெக்வெஸ்ட்டை தான் நான் எப்பொழுதுமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டு எனக்கு முழுசும் வேணும். இதோட இந்த வீடியோ முடியுது. மறுபடியும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள்.